வெல்கம் டு ஷால்னி ஸ்ரீதர் கிச்சன். இன்றைக்கி இந்த சம்மரில் கிடைக்கிற மாதிரி மாங்காவை வச்சு லஞ்ச் பாக்ஸுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ நான் இதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மாங்காயை நல்லா துருகி வச்சுருக்கேன். 3 ஸ்பூன் தேங்காய் துருகி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 துண்டு இஞ்சி துருகி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி, 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் வெல்லம், 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போது சாதம் இங்கே வெந்துட்டுருக்கு. இப்போ ஒரு பேனில் நான் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கடுகையும் சீரகத்தையும் சேர்த்து இது பொரிஞ்சதும் கடலைப்பருப்பையும் உளுத்தம்பருப்பையும் சேர்த்துக்கிறேன். இதை 1 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிப்போம். இப்போது இதில் துருகி வச்சுருக்க இஞ்சியை சேர்த்துப்போம். பச்சை மிளகாய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இதை லைட்டாக ஃப்ரை பண்ணிப்போம். இப்போ நம்ம துருகி வச்சுருக்க மாங்காவையும் சேர்த்துப்போம். நல்லா புளிப்பாக இருக்கிற மாங்காவை சேர்த்துக்கோங்க. மாங்காய் சாதத்துக்கு இந்த இஞ்சி போட்டு செய்யும் போது நல்ல வாசமாக சூப்பராக இருக்கும். இப்போது இதில் மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு இதை ஒரு மீடியமில் வச்சு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது மிளகாய்த்தூள், பச்சை வாசம்லாம் போயிட்டு ரெடி ஆயிடுச்சு. நம்ம 3 ஸ்பூன் தேங்காய் சேர்த்துட்டு கொஞ்சமாக புளிப்புக்காக கொஞ்சம் வெல்லத்தை சேர்த்துக்கிறேன். வறுத்து வச்ச வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம். இப்போது கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம். இந்த மாதிரி மாங்காய் சாதம் எல்லாம் போட்டு செய்யும் போது செம ரிச்சாகவும் நல்லா சிம்பிளாக இருக்கும், ஆனால் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வடித்து ஆற வச்சுருக்கிற சாதத்தை இதோடு சேர்த்து கலந்துப்போம். இப்போ இந்த மாங்காய் எல்லாத்தோடையும் கோட்டாக்குற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இந்த ரைஸ் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, திரும்ப திரும்பவும் கேட்பாங்க. இப்போ எனக்கு உப்பு பத்தாததுனால நான் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். புளிப்பு, எந்த ஒரு புளிப்புக்கும் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துனிங்கன்னா இன்னும் அதை நல்லா டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கும். பாருங்கள், மாங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தால் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.